بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அத்தம்மானி அல்அக்மலானி அலல் மப்ஊத் ரஹ்மத்தில் லில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன், அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அல்லாஹ்வின் அடியார்களே, புலூகுல் மராம் என்ற ஹதீஸ் தொகுப்பிலிருந்து வியாபாரம் தொடர்பான ஹதீஸ்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமஹுல்லா அவர்கள் பாபுல் ஹவாலா வல்லமான் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு பல செய்திகளை கொண்டு வருகிறார்கள். ஹவாலா என்று சொல்வது அரபியிலே ஒருவரிடமிருந்து உள்ள பொறுப்பை இன்னொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது, ஹவாலா திருப்புவது. வமான் என்று சொல்வது ஒருவர் இன்னுமொருவருடைய சார்பிலே பொறுப்படுத்திக் கொள்வது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீதை இங்கே அவர்கள் இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மதலுல் கனி துல்முன், ஒரு செல்வந்தர் ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவர் கடனை கொடுக்குகின்ற விஷயத்திலே மக்களை என்ன செய்கிறார், தாமதப்படுத்துகிறார். அவரால் கொடுக்க முடியுது, வசதி இருக்குது, ஆனாலும் கடனை கொடுக்காமல் வேணுமென்று அவர் நிச்சயிக்கிறாரா, தாமதப்படுத்துகிறார். இப்படி தாமதப்படுத்துவது துல்முன், இது ஒரு அநியாயம் என்று ரசூலுல்லாஹின்னு சொன்னாங்க. அப்போ வசதிக்கு ஏற்றவாறு அவர் கடனை கொடுத்துருவோள், அப்படி இல்லாமல் கொடுக்காமல் ஏமாற்றுவது என்பது துல்மு என்று ரசூலுல்லாஹின்னு சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைதா உத்பி அஹதுக்கும் அல அல மலியின் ஃபல் யத்பா, ஒரு செல்வந்தரிடத்திலே ஒருவர் கடனாளியாக இருக்கிறார், அவருடைய கடனை அந்த செல்வந்தரிடம் ஒப்படைக்கப்படுகிறது, நீங்கள் இவர் சார்பில் இந்த கடனை அடையுங்கள் என்று அவருக்கு பொறுப்பு சாட்டப்பட்டால், அந்த பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த பணக்காரர் அந்த செல்வந்தர் அதை நிறைவேற்றட்டும் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஆகவே இங்கே ஹவாலா, ஒருவருக்கு வசதி இல்லை, ஒன்றில் நம்முடைய உடம்பிறப்பாக இருப்பார், நம்முடைய நண்பராக இருப்பார், பார்ட்னராக இருப்பார், ஏதோ ஒரு அடிப்படையில் ஒருவர் சார்பில் நான் அந்த கடனை பொறுப்படுத்தி கொண்டால் இப்பொழுது நான் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே ஒரு பொறுப்பு ஒருவருக்கு நிச்சயப்படுகிறது, திருப்பப்படுகிறது, இது ஹவாலா. ஆகவே இதை அவர் நிறைவேற்றட்டும் என்று சுதாதன் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூருடைய காலத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹதீஸ்களை படித்திருப்போம், ஒருவருக்கு கடன் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று ஒருவர் மரணித்த பிறகு கேட்பார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆமாம் இருக்கிறதுன்னு சொன்னால் இவர் சார்பில் கடனை யாராவது பொறுப்படுங்கன்னு சொல்வார்கள். அப்படி பொறுப்படுத்தால் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகை நடாத்துவார்கள். யாரும் அப்படி பொறுப்படுக்கவில்லை என்றால் உங்களுடைய சாஹிபுக்கு, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகித்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் போயிடுவான். அப்படின்னா தொழுகை நடத்தப்பட மாட்டாது என்பது அல்ல, ரசூலுல்லாஹ் அதிலிருந்து விலகி நிற்பாங்க. இந்த ஹதீஸை அறிஞர்கள் ஆதாரமாக எடுக்கின்ற பொழுது சொல்வார்கள், ஒரு பெரும் ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு ஊருடைய ஒரு தலைவர், அவர் தான் மக்களை வழிநடத்தக்கூடியவர் என்றால் இப்படியான ஒரு பிரச்சனை வர நேரத்தில் அவர் தனியாக ஒதுங்கி போவதில் தப்பு கிடையாது, மற்றவங்க தொழிச்சு அடக்கலாம் என்று சொல்வார்கள். ஆகவே ரசூலுல்லாஹ் இப்படி கடன் உள்ளவருக்கு தொழிக்கல. பிற்பட்ட காலங்களில் நிறைய வெற்றிகள் இஸ்லாமிய வரலாற்றிலே கிடைக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறகு சொல்கிறாங்க, இது ஆரம்ப கட்டம். பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களாம், பல வெற்றிகள் வந்து கனிமத்தெல்லாம் சேருது, அப்போ அன் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் தான் இந்த மூமிங்களுடைய விஷயத்திலே இவருடைய கடனை அடைக்கின்ற விஷயத்தில் நான் மிக பொறுப்பு வாய்ந்தவன், நான் தான் அதுக்கு தகுதி உள்ளவன். ஃபமன் துவஃபிய வஅலைஹி தைனுன் ஃபஅலைய கலாஉஹு, யாரெல்லாம் கடனோடு இருக்கிற மேலே மரணிக்கிறாங்களோ அவருடைய கடனை நிறைவேற்றுவது என் மீது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பின்னால் அங்கே திரைசேரியிலும் செல்வந்தம்
பொருள்கள் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் அந்த மக்கள், அவருக்கு கீழிருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்கள் ஏதாவது கடன்பட்டோர் மரணித்தால் வசதி இல்லாமல் அவருடைய கடனை திரைசேரியூடாக அந்த தலைவர் அடைக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லா இங்கே காட்டினார். அவர் பிற்பட்ட காலங்களில் ரசூலுல்லா தன்னுடைய ஹசானா, தன்னுடைய திரைசேரியிலிருந்து அந்த கடன்களை அடைத்தார், ரசூலுல்லா தொழுவிச்சாங்க. அப்போ இது கடனுடைய விஷயம். அப்போ இந்த கடனுக்குரிய பொறுப்பு இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, கடன் என்ற ஒரு நிலைமையில் ஒருவர் மரணிக்கிற பொழுது அந்த கடன் கடனாகவே இருக்கிறது. அந்த கடனை ஒரு சமூகம் பொறுப்படுத்த வேண்டும், அல்லது ஒரு தனிநபர் பொறுப்படுத்த வேண்டும், ஒரு நிறுவனம் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே கடனோடு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்களுக்கு தெரியும், கடன் இருக்கிற நிலைமையில் ஒரு ஷஹீது மரணித்தாலும் அவருக்கு சொர்க்கம் போக முடியாது. ஒருவருமே இல்லை அவரை அடைக்கிறதுக்கே, யாருமே இல்லை, யாருமே அவர் கடன் இருக்கிறார் என்பது கூட தெரியாதென்றால், அவர் கடனை அடைப்பதற்கான பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு மரணம் வந்ததென்றால், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அவருடைய முயற்சிக்கேற்றவாறு அவர் அதற்குரிய ஆர்வத்தோடு இருந்தார், மரணம் வந்து விட்டது, மக்களுக்கும் அவர் கடனோடு இருந்தார் என்பது தெரியாதென்றால், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அதுக்குரிய தீர்வை அவன் சரியான முறையிலே வழங்குவான். ஆகவே கடன் என்பது நமக்கு இருக்கிற பொழுது அது தெரியப்படுத்தப்பட வேண்டும், குடும்பத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அப்போ தான் அந்த கடன் சம்பந்தமாக எங்களுடைய குடும்பம் கவனம் செலுத்துவார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அரபியில் ஒரு, அதாவது முஆமலாத்துடைய செக்ஷனில், இந்த வியாபார கொடுக்கல் வாங்கல் செக்ஷனில் ஒரு பொதுவான ஒரு அடிப்படைக்குது, ரிபா என்றால் என்ன? குல்லு கர்லின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா என்று சொல்வார்கள். அதாவது எல்லா கடன்களும், எந்த கடனெல்லாம் பெனிஃபிட்ஸ், அதாவது பிரயோசனத்தை கொண்டு வந்து சேர்க்குமோ அவைகள் வட்டியாகும் என்பது ஒரு பொதுவான ஒரு டிஃபினிஷன், வட்டிக்குரிய டிஃபினிஷன். அதாவது கடன், எல்லா கடனும் பிரயோஜனத்தை எதிர்பார்த்து, பிரயோஜனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கடனாக இருந்தால் அது வட்டி என்பது பொதுவான அடிப்படை. இது சம்பந்தமாக ரசூலுல்லா சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸாக இந்த செய்தி பதிவாகினாலும், இது ஒரு லைஃபான ஒரு செய்தி, அறிவிப்பாளர் தொடர்கள் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் பொதுவாக கடனிலே ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்கப்பட்டால் ஃபுகஹாக்கள் சொல்வார்கள் அது அடிப்படையில் வட்டி தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதுக்கு ஆதாரமாக ஒரு மௌக்கூஃபான ஒரு செய்தி, ஒரு சஹாபியுடைய அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன ஒரு ஹதீத் புகாரியில் பதிவாகி இருக்கிறது. அவங்க சொன்ன செய்தி, அதாவது அபூ புர்தா ஆமிர் ரஹிமஹுல்லா, இவர் ஈராக்கில் இருக்கிறார், ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார். வர்ற சந்தர்ப்பத்திலே இங்கே இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். அப்போ அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி, ரசூலுல்லாவிடம் இருந்து பயின்றவர், இவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மனிதரை பார்த்து, உங்களுடைய ஊரிலே இன்னக பி அர்தின் அர் ரிபா பிஹா ஃபாஷின், ஈராக்கில் உங்களோட ஊரில், உங்களோட நாட்டில் இப்போ வட்டி பரவலாக உங்களோட பூமியில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இதா கானலக அலா ரஜுலின் ஹக்குல், உங்களில் ஒருத்தருக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும், அல்லது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கிறீங்க என்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு யாரும் ஹக்கை கொடுத்துருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு தர வேண்டும் கடன் என்ற ஒரு நிலைமையில் ஒருவர் இருந்தால், ஃபஹுதிய இலைக்க ஹிம்ல திபினின், அல்லது ஔ ஹிம்ல ஷஈரின் ஔ ஹிம்ல கத்தின் ஃபலா தஹுதுஹு ஃபஇன்னஹு ரிபா. அவர் சொல்கிறார், யாராவது உங்கள்கிட்ட இந்த கடனை எடுத்ததுக்காக வேண்டி ஏதாவது ஒரு வைக்கல் மூட்டை, வைக்கலுக்கு, வைக்கோலிக்கு மிருகங்களுக்கு போடக்கூடிய உணவு, அந்த வைக்கலை ஒரு மூட்டையை கொண்டு வந்து தந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் கோதுமை, அதில் ஒரு மூட்டையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தாராங்க, நீங்கள் கடன் கொடுத்துருக்கிறீங்க, அந்த மனிதர் திருப்பி இப்படி இந்த மாதிரி ஒரு மூட்டையை கொண்டு தாரார், இப்படியான பொருட்களை உங்கள்கிட்ட கொண்டு தந்தாலும் நீங்கள் அதை எடுத்துடாதீங்க, ஏன்னா அது வட்டி, ஏன்னா வட்டியுடைய வாசகம் அந்த நாட்டில் ஈராக்கில் கூட இருக்குது. ஏன் கடனை கொடுத்தால் மக்கள் கடனுக்கான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்குறாங்க, அந்த கடனுக்கு ஏதாவது கிடைக்கும் ஒன்று முன் எதிர்பார்க்குறாங்க. ஆக இந்த மாதிரி சாப்பாட்டு பொருட்கள், மிருகங்களுக்கு தேவையான தீனிகள் இப்படி வந்தாலும் அதுவும் வட்டி தான் என்பதை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு ஈராக்குடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னாங்க. ஆகவே இந்த அடிப்படையில் தான் எந்த கடனில் ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்கப்படுமோ அது பொதுவாக வட்டியாக கருதப்படும். ரைட்.
இது சம்பந்தமாக சில வகைகள் இருக்கிறது. இந்த பிரயோஜனத்தை நாங்கள் பார்க்குற பொழுது எப்படியெல்லாம் அதை பார்க்கலாம் என்ற வகையில் ஃபுகஹாக்கள் அழகாக அதை வகைப்படுத்துகிறார்கள். அதை சொல்லி இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். முதலாவது, மன்ஃபஅத்துன் முஷ்தரத்துன் இந்தல் கர்த், கடன் கொடுக்குற நேரத்தில் ஒரு ஷருத்து இருக்குது. கடன் நம்ம இப்போ ஒருத்தர் மட்டும் கேட்டுவார, நான் அவருக்கு கடன் கொடுக்குற நேரத்தில் ஒரு நிபந்தனை இருறேன். இந்த மாதிரி நிபந்தனையிட்டு கடனை கொடுப்பது இஸ்லாத்திலே தெளிவான வட்டி. ஏன், இவர் கொடுக்குற கடனுக்கு இவர் ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கிறார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு நீங்கள் 10,000 அதாவது ஒரு 10,000 ரூபாய் தாங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுவார். நான் சொல்கிறேன், சரி உங்களுக்கு கடன் தாரேன். அப்படி தார 10,000-க்கும் உங்களோட வீட்டில் ஒரு மாதம் எனக்கு உங்களோட வீட்டை, உங்களுக்கு வீடு ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரா, அந்த வீட்டை எனக்கு ஒரு மாதத்துக்கு கூலிக்கு தாங்கன்னு கேட்குறார். அல்லது மாதத்துக்கு ஒரு 10,000-க்கு மாதம் ஒரு 2,000 ரூபாய் தாங்க சல்லியாக கேட்குறார். அல்லது உங்கள்கிட்ட ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனத்தை ஒரு கிழமைக்கு எனக்கு ஓடுறது தாங்க. இப்படி ஏதோ ஒரு மன்ஃபத்தை, ஒரு பிரயோஜனத்தை, ஒரு பெனிஃபிட்டை இந்த கடனை கொடுக்குறதின் ஊடாக, கடனை கொடுக்குற நேரத்தில் இந்த ஷரத்து வச்சால் இது தெளிவான பித்திஃபாத்தில் உலமா எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் இது பச்சஹரம். ஆகவே ஒருவர் ஒரு தொகையை கொடுக்குற நேரத்தில் இவ்வளவு தாங்க, இன்றைக்கு இதனுடைய வடிவம் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு மாதம் மாதம் எனக்கு 10,000 தாங்க, 1,00,000 அப்படியே இருக்கும் கடன், மாதம் மாதம் 10,000 போடுங்கன்றாங்க. தெளிவான ஹராம். அல்லது இத்தனை பெர்சன்டேஜ் தாங்கன்றாங்க, தெளிவான ஹராம். கொடுக்குற கடனுக்கு மன்ஃபஅத் எடுக்கப்பட்டால் அது அது ஹராமான உண்டு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு அடிப்படை என்ன சொன்னால், இந்த கடனை கொடுக்குற நேரத்தில் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக ஒருத்தட்ட பேச்சு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு 10,000 ரூபாய் தாங்க, அப்படி 10,000 ரூபாய் தந்தால் என் வீடு இருக்குது, என் வீட்டை உங்களுக்கு நான் செய்கிறேன். இப்போ பஜாரில் ஒரு ரேட்டு போகுது கூலி, உதாரணத்துக்கு நான் 10,000 சொன்னேன், 10,000-க்கு ஒரு கூலிக்கு ஒரு சல்லி எதிர்பார்க்குறார். என் வீடு இப்போ பஜாரில் கூலிக்கு எவ்வளோ போகுதுன்னா, உதாரணமாக ஒரு 5,000 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எனக்கு 10,000 கடனாக தாங்க, உங்களுக்கு நான் வீட்டை தாரன் கூலிக்கு. அப்படி நீங்கள் கூலி தர்ற நேரத்தில் பஜாரில் 5,000 ரூபாய் தான் போகுது, நீங்கள் 2,000 ரூபாய் தாங்க. ஆகவே இங்கே இந்த கடனுக்காக வேண்டி இந்த ரேட், இந்த ரெண்ட்டு வந்து குறைக்கப்படும். இதை நம்ம இந்திய மாடல்ல இந்த காலத்தில் பார்க்குறேன்னா, பதுவு கொடுக்குறேன்பாங்க, பத்தை கொடுக்குறேன்னு. பத்தை கொடுக்குறேன்னா, இவர் 25 லட்சம் சல்லி வேணும் இவர் கடன், ஒருத்தர் பேர் 25 லட்சம் ரூபாய் கேட்பார், என்கிட்ட ஒரு ஊடன் இருக்குது, அந்த ஊட்டை கூலிக்கு தாரேன், அது 35,000 மாதம் போகும், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு 5,000 தந்தால் போதும். பத்தை கொடுக்குற சிஸ்டம் இதுதான். இது இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டாலும் உண்மையிலே அந்த ரெண்டுடைய நியாயமான கூலியை இவர் கொடுத்தெடுப்பதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இவர் கொடுக்குறார் அதோட குறைய, ரெண்டை விட, அதாவது சம ஊரில் அந்த அந்த ஊரில் வந்து அந்த ஊட்டுக்குரிய ஒரு கூலி ஒன்று இருக்கும், நியாயமான கூலி, அதை விட மிகவும் அடிமட்டத்தில் எடுக்கிறாண்டால் இவர் கொடுக்குற அந்த பணத்துக்காக வேண்டி தான் அந்த ரெண்டு குறைக்கப்படுது. ஆகவே இங்கே மன்ஃபஅத் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இந்த கடனுக்காக வேண்டி ஒரு மன்ஃபஅத் அங்கே பிரயோஜனம் வேண்டி எதிர்பார்க்கப்படுது. இதுவும் ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள் தெளிவான ஹராமானது. இது ஒரு அடிப்படை. இன்னும் ஒன்று இருக்குது, உருஃப், உருஃபன் சொல்லுவாங்க. உருஃபன்னால் உலக வளம், நம்மளோட ஊர் வளமை ஒன்று இருக்கு. இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு, மக்கள்கிட்ட கடன் எடுத்தாலும் அதை கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் கூட கொடுக்குறது. அல்லது ஒரு நபர் இருக்கிறார், அந்த மனுஷன் வேலை கடன் அவர் யார்கிட்ட எடுத்தாலும் அவர் ஒரு பழக்கமிக்கு கொடுக்கக்கூட ஒரு அமௌண்ட்டை கொடுக்குற கூடுதலாக. எனக்கு தெரியும் இவர் இப்போ கடன் கேட்குறார், இவர் எனக்கு ஒரு அமௌண்ட்டும் தருவாருன்னு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கடன் கொடுக்கலாமா என்றால், அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவருடைய வளமை அவர் விரும்பி நிசுவார். ஒரு தொகையை நம்ம கொடுக்குற நேரத்தில் அவர் நமக்கு ஒரு தொகையை தருவார் என்பது வளமையாக எல்லா மக்களாலும் அறியப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த ஊரில் மக்கள் இப்படி தான் செய்கிறாங்க, ஒரு கடனை கொடுத்தா திருப்பி கொடுக்குற நேரத்தில் ஏதோ ஒரு தொகையோட கொடுக்குறாங்க, அது ஒரு பிரயோஜனம். இது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை அறிஞர்கள் ஆதாரமாக காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரிடம் ஒரு ஒரு ஒட்டக ஒரு குட்டி ஒன்று கடன் எடுத்திருந்தாங்க. அப்போ திருப்பி கொடுக்குற நேரத்தில் சதக்கா திரைச்சேரியில் அப்படி ஒரு ஒட்டக குட்டி, அதே சம வயசில் இல்லை, அதை விட பெரிய வயது இருந்துச்சு, கொஞ்சம் வளர்ந்த ஒட்டகம் இருந்தது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சஹாபிகிட்ட சொல்கிறாங்க, அப்போ அதை திருப்பி கொடுங்க
அந்த இதை கொடுங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ன ஹியாரன்னாசி அஹ்சனுஹும் கவாஅ, மனிதர்கள் மிகவும் சிறந்தவர்கள் யாரென்றால் அழகிய முறையிலே கடனை நிறைவேற்றுபவர்கள். ஆகவே கடனை நிறைவேற்று நேரத்தில் இப்படி ஒரு வளமை கூடுதலாக மக்கள் இப்படி கொடுப்பாங்க, ஆனால் அது லிமிட் ஒன்று இல்லை, எவ்வளோ சரி அவங்க கொடுப்பாங்க என்றால் இந்த அடிப்படையில் நடக்கிற இந்த கடன் கொடுத்து ஒரு மன்ஃபா தமக்கு கிடைக்கிது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவர் தருகிறார் என்றால் இதை எடுக்கலாம். அடுத்தது அல் மன்ஃபாத்து இந்தல் வஃபா பில் கர்த். இப்போ கடன் இதைத்தான் நம்ம சொன்னோம், கடன் கொடுக்கிற அந்த எடுத்துட்டு கொடுக்க போகின்ற சந்தர்ப்பத்தில், நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே ஏதாவது நமக்கு ஒரு பொருளை கொண்டு தருவார், அது பணமாகவும் இருக்கும் இல்லை என்னுடைய ஒரு சந்தோஷம் ஹதியாக இதை வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு கடன் தந்தீங்க என்று அவர் தருகிறார் என்றால் இதை தாராளமாக எடுக்கலாம் என்பதில் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது வட்டியாக மாறாது. இறுதியாக அல் மன்ஃபாத்து இந்த அஸ்னாயில் கரும். இப்போ நம்ம கடன் எடுத்துட்டோம், கடன் நான் ஒத்தட்ட வாங்கினேன் அல்லது என்னட்டருந்து ஒருத்தர் கடன் எடுத்துகிட்டு போனார், அவர் என்ன செய்கிறாரண்டா காலம் இருக்கு, இன்னொரு 6 மாதத்தில அந்த கடனை தாரன் எடுத்துகிட்டு போனார், இப்போ தான் 1 மாதம் பெய்த்திருக்குது, இவர் என்ன செய்கிறார் ஒரு ஹதியாக ஒன்று தூக்கிட்டு வரார், எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்றை எனக்கு கொண்டு வருகிறார். இப்போ கடனை நிறைவேற்ற கட்டம் இல்லை, கடனுக்கு இடைப்பட்ட காலம் 1 மாதம்தான் இப்போ எடுத்து, 6 மாதம் டைம் இருக்குது, இடையில் இவர் ஒரு ஹதியாக ஒன்று தூக்கிட்டு வந்து என்ன என்ன செய்கிறார் எனக்கு ஒன்று தருகிறார் என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது கடனுக்காக வேண்டி இவர் செய்கின்ற ஹதியா. அதையும் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கண்டா, உங்கள்கிட்ட கடன் வாங்கிறதுக்கு முன்னுக்கு இவன் ஹதியா தந்ததில்லை, உங்கள்கிட்ட கடன் வாங்கிறதுக்கு முன்னுக்கு இவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து தந்த பழக்கமே கிடையாது, அப்படி தந்த ஒருவராக இருந்தால் எடுங்கன்றான். அதுலேயும் ஃபுகாக்கள் ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஏனென்றா இவருடைய நோக்கமே நம்மகிட்ட கடன் வாங்கிட்டார் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கிஃப்டை இதை நீங்கள் எடுக்காதீங்கன்றான். ஆகவே நாங்கள் கடன் கொடுத்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் எங்களுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஃபுகாக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரியான கட்டங்களில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒருவர் இந்த கடனை எடுக்குகின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது கொடுக்குகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் பொதுவாக அந்த கடனுக்கான எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கக்கூடாது, அது கடனாகவே இருக்க வேண்டும். அதை திருப்பி செலுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் விரும்பி ஏதோ ஒன்றை கொடுக்க விரும்புகிறார் ஹதியாவாக என்றால் அது எடுக்கப்படலாம். இடைப்பட்ட காலங்களிலே இவ்வாறான கொடுக்கல் வாங்கல் ஏதோ ஹதியாண்ட அடிப்படை ஒன்று தந்தாலும் எடுக்கப்படக்கூடாது என்பதை தான் ஃபுகஹாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஆகவே அல்லாஹு தஆலா ஆலம். ஆகவே நாங்கள் வியாபார முறைமைகளில் இந்த கடன் விஷயத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அளவுகோள்களை பின்பற்றுவோமாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க.